ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்குறோம். அதிலையும் குறிப்பாக ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட இந்த ஆடி மாதத்து பலன்களை பற்றி பார்த்துட்ருக்குறோம். மேஷராசி நேயர்களே, உங்களை பொறுத்தளவு உங்களுடைய பாக்யாதிபதியும் பஞ்சம யோகாதிபதியும் 5ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் இந்த மாதத்தை பொறுத்தளவு அவ்வளோ ஒன்றும் உஷாரான நிலைமையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் ஆற்றிக்கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்ததிபதி சற்று வலுவாக இல்லைன்னா நம்ம எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்காது, சுப செய்திகளை நடத்தி காட்ட முடியாது. அதேபோல் எதிர்பார்த்தபடி பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள இயலாது. கொடுக்கல் வாங்கலில் கூட கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்களுக்கு, அதுவும் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய பசங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல் 9ஆம் பாவாதிபதி அவர் ஸ்தானத்துக்கு 12ல் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் குரு இருக்கிற காரணத்தினால பெரியவர்களின் மூலமாக சேர்த்து வைத்த காசு பணம் சொத்து சுகம் பாக்கியஸ்தானங்கள் இவைகளிலெல்லாம் கூட ஒரு திருப்திகரமான நிலை இல்லாத மனச்சோர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த சூரியன் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு துலாத்தில் போய் நீச்சம் பெறுகிற வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கும் நவாம்சத்துக்கு. அதனால் பிள்ளைகளின் மூலமாக அதிக செலவினங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நீண்ட தூரத்து பயணங்கள், நீண்ட தூரத்து செய்திகள் இவற்றின் மூலமாக பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது. ஆனாலும் உங்களை பொறுத்தளவு ராசிநாதனாக இருக்கக்கூடியவன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் கேந்திர பலம் பெற்று குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் ராசிநாதனை குரு பார்க்கிறார் என்று பார்க்கின்ற போது நிச்சயமாக உங்களை பொறுத்தளவு எந்த சூழ்நிலைகளிலுமே எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி நீங்கள் வெல்லுகின்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. ஆக இந்த மாதத்தை பொறுத்தளவு அதிர்ஷ்ட காற்று என்பதை விட அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் உழைப்பாற்றலோடு கூடிய உன்னதமான முன்னேற்றத்திற்கு தடைகள் இல்லை. நீங்கள் முயன்று பார்க்கணும், வென்று பார்க்கணும். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்லப்படுவதுண்டு. அந்த அடிப்படையிலே ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், ராசிநாதனையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். உறுதியாக பெரிய சிக்கல் சிரமங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துருச்சுன்னா என்ன இருக்குது? அதனால் கொஞ்சம் உழைச்சி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த மாதத்தை தள்ள வேண்டியதாக இருக்கும். மற்றபடி பெரிய குறைகள் ஒன்றும் வராது. இதுபோல் நாம் அடுத்த மாதத்து பலன்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.